சேமியாவை பயன்படுத்தி இந்த மழைக்கு நல்ல சுட சுட மொறு மொறுன்னு சேமியா போண்டா, இதுக்கு கூடவே ஒரு அருமையான கார சட்னி. இது வந்து நல்ல மேல மொறு மொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாவும் சுவையாகவும் இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வெல்கம் டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். அடுத்ததா இதுல 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கங்க. சேமியா வந்து அந்த பாயசத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். மறுக்காத சேமியாவா பார்த்து பயன்படுத்திக்கங்க. வறுத்த சேமியாவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த சேமியா கொஞ்சம் நல்லா வெந்து வரணும், நல்ல பூ போல வெந்து வரணும் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்க, சேமியா நல்ல பூ போல இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் நம்ம கைவிட்டு பிசையும் போது நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரும். அதே சமயத்தில் நம்ம ஊற்றினா தண்ணி எல்லாமே இழுத்துருக்கு பாருங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணி, எதுவும் வடிகட்ட வேண்டாம். அதுக்காக தான் இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் கொஞ்சம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பொடிசா கட் பண்ண வெங்காயம், பொடிசா நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிள்ளைகள் பொடிசா கட் பண்ணது, 1 டீஸ்பூன் சீரகம், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. பிசையும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு பிசைங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, அப்போ சோடான்னு சொல்லுவாங்க அதுதான் சேர்க்குறேன். ரொம்ப நிறைய சேர்த்துற வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. இது வேணாம்னாலும் நீங்கள் தவிர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசியாக கையை கழுவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு எடுத்துங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிங்க, சாஃப்டாக உருட்டிங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனா அப்பப்போ எடுத்து போட்டாலும் ஓகே. இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. எடுத்த உடனே கலந்து விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை இப்படி திருப்பி விட்டுக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். நிதானமாக வெந்துச்சுன்னா நல்லா பொன்னிறமாக சிவந்து அருமையாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துடுச்சு. இது இப்போ நம்ம எட்ட எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சு. அந்த சேமியா ஆறுற சமயத்துல நம்ம இதுக்கு ஒரு சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுலபமா வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது காரம் இருக்காது, இது இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததா ஒரு 5 to 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு தோல் விரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததா நல்ல பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக 10 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடைசியாக இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான், நல்ல கலர்ஃபுல்லான சட்னி நல்ல காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுட சுட போண்டாவும் ரெடி. இது இப்போ ஒரு வாழை இலையில சேர்த்துடலாம். அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கூடவே கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட வச்சு பரிமாறிடலாம். அவ்வளோதான் பாருங்க, நல்லா சுட சுட சேமியா போண்டா இந்த மழைக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.